Welcome to JVS Lifestyle. என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஜெய் கிருஷ். ஹாய். ஆன்லைன் கிளாஸ் பிரேக் டைம். அதனால் இன்றைக்கி வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் பார்க்க போகிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாலு சாத்துக்குடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சாத்துக்குடி புழியதுக்கு இப்போ வீடியம் ஏடிசி கம்பானியன் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லெட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஈஸி, கையே வலிக்காது. எவ்வளோ சாத்துக்குடி கொடுத்தாலும் ஈஸியாக நான் புழிஞ்சிடுவேன். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு வச்சோடனே அவ்வளோதான், ஈஸியாக சாறு வந்துடும். கொட்டை துப்பி எல்லாமே மேலே சேர்ந்துடும். ஈஸியாக சாறு மட்டும் இருக்கும், நம்ம வடிகட்டணுன்னு அவசியமே இல்லை. எவ்வளோ ஈஸியாக பண்ணுறேன் பாருங்கள். சாத்துக்குடி ஆரஞ்சு கூட இதில் ஜூஸ் பண்ணலாம். நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு. ஸோ இங்கே பாருங்கள், எல்லா சாரும் வடிகட்டி பழம் வேஸ்ட் ஆகாமல் எல்லா சாரும் வந்துடும். சின்ன பழம் பெருசு எது இருந்தாலும் அதில் ஃபிக்ஸ் ஆகிடும். கை மட்டும் நம்ம பத்திரமாக ஹோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்பர் ஒனில் வச்சு தான் ஸ்பின் பண்ணணும். ஏன்னா அதுவே நம்ம ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம போத்து எழுதுறேன். அங்கே பாருங்கள், ஃபாஸ்ட் ஒன்னே நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் நான் ஜூஸ் போட்டேன் பாருங்கள். துப்பி எல்லாம் வடிகட்டியாச்சு. ஜூஸ் பாருங்கள், நம்ம ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி விதவிதமாக நம்ம வீட்லேயே நம்ம பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஜூஸ் ரெடி. சாத்துக்குடி ஜூஸு நம்ம கையில் புழிஞ்சால் எவ்வளோ சாறு வருமான்னு தெரியல. இந்த யூஸ் பண்ணுறதால இங்கே பாருங்கள், சாத்துக்குடி ஜூஸ் ரெடி. அடுத்ததான், நான் சாத்துக்குடி ஜூஸில் சர்க்கரை எதுவுமே சேர்க்க மாட்டேன். அதுவே ஸ்வீட்னஸோடய ஜெய் கிருஷ் குடிப்பார். அடுத்ததாக புளி கரைச்சல். புளி ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அவ்வளோதான், இந்த ஃபில்டரில் அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். வடிகட்டியே இல்லாமல் நான் எப்படி புளி கரைச்சல் செய்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கை வைக்கணும்னு அவசியமே இல்லை. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கேப் போட்டு மூடிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட வேண்டியது தான். நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்தால் கூட பார்க்கலாம். சைட் பை சைட் ஒரு துப்பி கூட இல்லாமல் ஃபில்டர் ஆகி வந்துடும் புளி கரைச்சல். குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு என்ன திக்னஸில் வேணுமோ தண்ணி அவ்வளோ ஆட் பண்ணி வடிகட்டிக்கலாம். ஒரு துப்பி கூட வராது. நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட பேசி நிற்கும் போதே புளி கரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு துப்பி கூட இல்லை பாருங்கள். துப்பி எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். ஸோ நமக்கு திக்கான புளிக்கரைச்சல் ரெடி. குழம்பும் ஈஸியாக செஞ்சிடலாம். வடிகட்டி இல்லாமே புளிக்கரைச்சல் ரெடி. அடுத்தது சப்பாத்தி மாவு. சப்பாத்தி மாவு இந்த லிட் போட்டு லாக் பண்ணிடணும். சப்பாத்தி மாவு எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். சப்பாத்தி மாவு எடுத்துட்டு எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக தேவைக்கு சால்ட்டு இதிலையே ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு கொஞ்சம், கொஞ்சோண்டு ஆயில். ஆயில் ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம். நான் லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். சப்பாத்தி ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். நம்ம நான் கையில் பேசுகிறதோட இதில் யூஸ் பண்ணுறதால சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சட்டுன்னு 1 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வேலை. அவ்வளோதான், லிட்டு போட்டு லாக் பண்ணாமல் மிக்சியில் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி நம்ம பார்த்து அளவுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஒரு ஒரு மாவு ஒரு ஒரு பதத்தில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அங்கே பாருங்கள், தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரமாக சப்பாத்தி மாவு ரெடியாக எடுத்து பாருங்கள். நம்ம எதுலேயுமே கை வச்சு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. வேலை எல்லாமே சட்டு சட்டுன்னு முடிஞ்சிடும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுக்கு
அடுத்த வீடியோவில் நான் காய்கறி கட் பண்ணுறது இதில் ஆட் பண்ணுறேன். சப்பாத்தி மாவு நமக்கு மேலே பார்க்கும்போதே அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ ஒருத்தருக்கு சப்பாத்தி செய்யணும்னா கூட நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் உங்கள், ஆனால் இதில் அந்த மாதிரி கஷ்டமே இல்லை. மாவு எடுத்தோமா சப்பாத்தி பேசுறது ஈஸியாக முடிஞ்சிடும். அங்கே பாருங்கள் சப்பாத்தி மாவு நீங்கள் சூப்பராக கை வைக்காமல் எவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்து சப்பாத்தி செய்ய வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்னோட கிச்சன் ஃப்ரெண்ட் மீடியம் ஏடிசி எவ்வளோ ஈஸியாக ஜூஸ் பண்ணேன். புளி கரைச்சல் சப்பாத்தி மாவு எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.